ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விமல் வர்மன் பேசுகிறேன். எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அல்ல, ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கேட்கிறேன். ஓம் நம சிவாய நமக, ஓம் நமோ நாராயணரே நமக, ஜெய் ஸ்ரீராம், ஜெய் சத்ரியா. பாமக, அதிமுக, பாஜகவை ஏன் வன்னியர்கள் ஆதரிக்க வேண்டும், அதனால் வன்னியர்களுக்கு என்ன நன்மை அப்படின்னு வந்து கேள்வியை வச்சுருக்கேன். பெரிய நன்மை அப்படின்னா இடஒதுக்கீடு மட்டும் போதுமானது. இடஒதுக்கீடு விஷயம் அப்படின்றது இந்த சமூகத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய நன்மை. ஏன்னா நம்மளுடைய மக்கள் தொகை அவ்வளோ இருக்காங்க, நம்மளுடைய மக்கள் தொகைக்கு ஏற்ப நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இடஒதுக்கீடு தேவை. அதற்காக மிகப்பெரிய போராட்டங்கள் வந்து பாமக முன்னெடுத்து பல வருஷங்களாக முன்னெடுத்து இன்னைக்கு டாக்டர் ஐயா அவர்கள் இவ்வளோ பெரிய வரலாற்று சிறப்புமிக்க ஒரு விஷயத்தை அதிமுக அரசை வச்சு பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இதை அதிமுக அரசும் செஞ்சிருக்கு. இதை செய்ய வைத்தவர் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் சி வி சண்முகம் அவர்களுக்கும் இப்படின்னு இந்த கூட்டணி மிகப்பெரிய ஒரு நன்மையை இந்த சமூகத்திற்கு கொடுத்துருக்கு. சரி, நமக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நன்மையை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பலர் வந்து பார்த்தீங்கன்னா விஷம கருத்துக்களை வச்சுக்கிட்டு நேற்று சவுத்தில் ஒரு காலேஜில் அந்த காலேஜ் பசங்களாம் சேர்ந்து ஒரு பெரிய போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த காலேஜில் தெரியல எவ்வளோ பசங்க படிக்கிறாங்கன்னு, பார்த்தா ஏதோ ஒரு 100 பேர் 150 பேர் இருந்திருப்பாங்க போலக்குது. அந்த பசங்களுக்கு ரிசர்வேஷன் என்னன்னு தெரியல, ரிசர்வேஷனுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் என்னன்னு தெரியல, தமிழ்நாட்டுக்குள்ளே எவ்வளோ ரிசர்வேஷன் இருக்கணும்னு தெரியாது போலக்குது, பிசிக்கு எவ்வளோ, எம்பிசிக்கு எவ்வளோ, எஸ்சிஎஸ்டிக்கு எவ்வளோ, பிசிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற முஸ்லீம்ஸ்க்கு எவ்வளோ, கிறிஸ்டின்ஸ்க்கு எவ்வளோ அப்படின்றத பற்றி புரிதல் கிடையாது. ஓப்பன் சோர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரிசர்வேஷன் இருக்குன்னு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அப்படி தெரிஞ்சிருந்தால் இந்த பிரச்சனையே வந்து பார்த்தீங்கன்னா அவனுங்க உட்காந்து போராட மாட்டானுங்க. டிஎன்டி மக்களை வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக அரசு நிராகரிக்கிறதா, நாங்கள் நினைத்தால் வந்து அதிமுக அரசை கிடுகிடுக்க வைத்துடுவோம். ஏ ஓ, என்ன என்னையா விளையாடுறீங்களா நீங்கள், என்ன விளையாடுறீங்களா நீங்கள்? 70 குழுக்களை சேர்ந்தது தான் டிஎன்டி, டி நோட்டிஃபைட் ட்ரைப். நீ மட்டும் கிடையாது, சவுத்தில் இருக்கிற நேற்று போராடிட்டு இருந்தான் தெரியுமா, நீ மட்டும் கிடையாது அந்த இதில். புரியுதா இல்லையா? எங்கள் சமூகமான வன்னியர் சமூகமும் டி நோட்டிஃபைட் ட்ரைபில் வந்து பார்த்தோன்னா இருந்திருக்காங்க, இருந்துட்டுருக்காங்க. ஸோ அதனால் எல்லாத்தையும் மூடிக்கிட்டு ஓரமாக நில்லுங்கடா அப்படின்னு வந்து பதில் கொடுத்துட முடியும். பட்டு நான் படித்தவன் அப்படின்றதுனால உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை சொல்கிறேன் பாருங்கள். குறைந்த காலத்திற்கு முன்பு எஸ்சிஎஸ்டி ஆக்ட் வந்து உருவாக்கும் போது டி நோட்டிஃபைட் ட்ரைபினு வந்து ட்ரைபில் பரையர் சமூகமும் இருந்தாங்க. அந்த பரையர் சமூகத்தை வந்து பார்த்தீங்கன்னா 2 குழுக்களை வந்து பிரித்து எஸ்சிஎஸ்டியிலே வந்து சேர்த்துட்டாங்க. இது வரலாறு, புரியுதா இல்லையா? இது ரிசர்வேஷனுக்குள்ளே இருக்கிற ஒரு வரலாறு. அதுக்கப்புறம் 68 சமூகங்களில் டி நோட்டிஃபைட் ட்ரைபில் இன்றைக்கி வரைக்கும் இருக்குது, புரியுதா இல்லையா? அதில் பல சமூகங்கள் அப்படின்றதெல்லாம் உதாறு, பல குழுக்கள், பல ஊர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஊரில் 2000-3000 பேர் இருப்பேன், இல்லை 10000-5000 பேர் இருப்பேன், அவ்வளோதான், புரியுதா இல்லையா? அதில் அதிகமாக இருக்கிறது யாருன்னா கள்ளர்களும் மறவர்களும். ரிசர்வேஷன்றது கவர்மெண்ட் கொடுக்குறது. கவர்மெண்ட் வந்து பார்த்தினா அவங்ககிட்ட என்ன ரெக்கார்டு இருக்குதோ அதை வச்சு தான் கொடுப்பாங்க. நீ கத்தலாம், நான் கத்தலாம், ரெக்கார்ட்ஸை வச்சு மட்டும்தான் வந்து பார்த்தினா ரிசர்வேஷன் பிரிக்கப்படும், கொடுக்கும், எந்த மக்கள் தொகைக்கு ஏற்ப வந்து பார்த்தினா கொடுக்கப்படும். அதை புரிதல் இருக்கணும் மிஸ்டர் சவுத் குரூப்ஸ், புரியுதுலாம், புரியுதுங்களா இல்லைங்களா? உங்கள் சமூகம் ஜஸ்ட் அங்கங்கே சில குழுக்கள் வந்து பார்த்தினா டிஎன்டியில் இருக்கீங்க, அவ்வளோதான். இந்த 68 சமூகன்ற அந்த பாவலாலாம் வேண்டாம், புரியுதா இல்லையா? சமூகம் கிடையாது, குழுக்கள். அந்த புரிதலோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பசங்கள்லாம் போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்ந்த அனுதாபங்களோடு கேட்டுக்க விரும்புகிறேன். அதுக்கடுத்தது வந்து நம்ம பசங்கள்லாம் வந்து ஐயோ கேஸ் போட்டாங்கன்னா என்னென்னா ஆகிறது, ஐயோ நம்மளுடைய அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுடா, கவலைப்படாதீங்கடா, அதெல்லாம் ஒன்றுமே ஆகாது, இது கவர்மெண்ட்டு, புரியுதா இல்லையா? அவன் ஒன்றும் பைத்தியக்காரங்க கிடையாது, ஃபஸ்ட்டு விஷயம். அடுத்தது வந்து அதை எந்த அளவுக்கு ஒரி பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னா, நேற்று போட்ட வழக்கு இன்றைக்கி தள்ளுபடி ஆயிடுச்சு ஒரு வழக்கு, அப்பயே புரிஞ்சுக்கணும். அதுங்க வெத்து டப்பாங்க, அதுங்களுக்கு எந்த ரெக்கார்டும் கிடையாது. ஏதோ ஒரு ஆக்ரோஷத்தில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர் குலச்சத்திரி சமூகத்திற்கான இடஒதுக்கீடில் வந்து பார்த்தீங்கன்னா புதிய வழக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா போட வேண்டியது தான். இவன் போடவும் அவன் தள்ளவும் தள்ளுபடி செய்யன்றத அந்த இது தான் இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன தெரியுமா பண்ணும் ஹைகோர்ட்டு, இதை தொடர்ந்து இவனுக்கு பண்ணானுங்க அப்படின்னு வச்சுங்க, பண்ணுறவ மேலே கேஸ் போடுறோம், ஹைகோர்ட்டு கேஸ் ஃபைல் பண்ணிவிடும். என்ன ரீசன்னா, டே உங்களுக்கு எத்தனை முறடா நாங்கள் சொல்கிறது, நீ சொல்கிற எந்த ரெக்கார்டும் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்கிட்டே கிடையாது, புரியுதா இல்லையா? நீ சொல்லிட்டு இருக்கிற எந்த விஷயமும் கிடையாது. ஸோ அதனால் நீ மறுபடியும் வந்து கேஸ் போட்டிருந்தா கோர்ட் அவமதிக்கிற ஒரு விஷயமா அவங்க மேலே கேஸ் விழுந்துடும்.
ஸோ அதனால் வன்னி குலச்சத்திரி சமூகத்தில் இருக்கிற பசங்களாம் கேரி பண்ணவே தேவையில்லை. அவன் ஆப்பில் ஏறி அவனே உட்காந்துட்டு இருக்கிறானுங்க. ஸோ அவனுங்களே உட்காந்து அந்த 7% டிஎன்டியில் இருக்குது தெரியுமா, அதை குறைச்சி அவனுங்களுக்கு எவ்வளோ தெரியுமா வரும், 2.8% 3.2% வரைக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்க. அப்புறம் இன்னும் கதறல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும் போது அதுக்கான வழியை தான் அவனுங்க தேடிட்டுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலி மூலமாக நம்ம வீட்டு பசங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன். அடுத்தது அதிமுக பாஜக பாமக ஏன் கூட்டணி வச்சிச்சு அப்படின்றத நான் சொல்லி தெரியவில்லை, எல்லாருக்கும் தெரியும். ஆனால் முக்கியமாக நான் ஏன் அதை வந்து ஆதரிக்கிறேன் அப்படின்னா ஒன்லி இடஒதுக்கீடு மட்டும்தான். இடஒதுக்கீடுன்ற அந்த நல்ல விஷயம் இந்த கவர்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்குறாங்கன்றதுனால நான் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு போடணும் அப்படின்னா கண்டிப்பாக பாமக கை கட்டிய அதிமுகவிற்கு நம்மளுடைய ஓட்டு வந்து கண்டிப்பாக பண்ணியாகணும் அப்படின்னு ஒவ்வொரு வன்னி குலச்சத்திரி சமூகத்துடைய வீடுகளுக்கும் நம்மளுடைய காணொலிகளை எடுத்துகிட்டு போய் சேருங்க. இடஒதுக்கீடுனா என்ன, இந்த சமூகத்தின் மீதான வன்மங்கள் என்ன, இவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டுருக்கு, இவ்வளோ பிரச்சனைகள் இருந்துகிட்ருக்கு, அதனால் நம்ம யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்றத ஒவ்வொரு காணொலி மூலமாக நான் விளக்கம் கொடுத்துட்ருப்பேன். நீங்களும் அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சமூகத்துக்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர்கிட்டையும் நான் இந்த காணொலி மூலமாக கேட்டுக்க விரும்புகிறேன் நான். ஸோ ஹாப்பியாக இருங்க, கவலைப்படாதீங்க. எவ்வளோ வழக்குகள் விழுந்தாலும் அதை சமூக நீதி பேரவையின் தலைவரான வழக்கறிஞர் பாலானன் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவர் பார்க்க தேவையில்லை, அந்த கேஸை விசாரிக்கிற நீதிபதி பார்த்தாருன்னா தள்ளுபடி பண்ணிட்டு போயிடுவார். ஏன்னா அவனுக்கு ரிசர்வேஷனாக என்னென்ன தெரியல வழக்கு போடுறவனுங்களுக்குலாம் இப்போ இதாக இல்லை, அதனால் ஒரே பண்ணிக்க தேவையான அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலி மூலமாக மறுபடியும் ஒரு முறை கேட்டுக்கிறேன். ஸோ இந்த முறை இந்த வன்னி குலச்சத்திரி சமூகம் நல்ல புரிதலோடு இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நம்ம நிறைய காணொலிகளை பேச போகிறோம், தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் புது புது விஷயங்களை, அரசியல்னா என்ன, அரசியல் பாதைனா என்ன, அரசியலுக்குள்ள வன்னியர்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றி கண்டிப்பாக நம்ம நிறைய பேச போகிறோம். நிறைய புரிதல்களை இந்த சமூகத்திற்கு உருவாக்கணும் அப்படின்னு நான் நினச்சிக்க விரும்புகிறேன். அது அரசியலாகட்டும் சரி, வரலாறாகட்டும் சரி, எல்லா பாதையிலும் பொருளாதார, கல்வி, வேலைவாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமூகத்துக்கான புரிதல் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்றத உருவாக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் ஒவ்வொரு திருக்கிட்டையும். அதனால் கண்டிப்பாக நம்ம பேசுவோம், அதை தொடர்ந்து நீங்கள் கவனிங்க, நம்ம மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேருங்க. ஸோ நன்றி, வணக்கம். வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம், வாழ்க வளர்க வன்னிய குலச்சத்திரி சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும். தொடர்ந்து உறக்க சொல்லுங்கள், நம் சமூகத்தின் மேம்பாட்டை நாமே பார்த்து கொள்வோம் அப்படின்னு அதை தொடர்ந்து ஒவ்வொருத்தரும் இந்த சமூகத்தை முன்னேற்ற பாடுபடுவோம். டாடா, பாய் பாய். அடுத்த காணொலியில் சிறப்பாக நிறைய விஷயங்களை செய்ய வேண்டி வரும், செய்வோம். நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க, வினா வித் விமல் ஒரு மணி எப்போனா வருவீங்க அப்படின்னு. டைம் கிடைக்கலப்பா. ஒன் டே வில் பி, மேபி திஸ் சண்டே வில் பி வினா வித் விமல் வர்மா வந்துடும். ஸோ டோன்ட் வரி, அன்றைக்கி சிறப்பாக தரமாக செய்யலாம். கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸை போடுங்க, சிறப்பாக தரமாக செய்வோம். பாய், டேக் கேர். உன்னுடைய பேரா? ஏய் ஏய், சுத்தமான பள்ளி பையன்.